ஒரு ஆசிரியர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மலை, கல்லும் முள்ளும் பாறையும் பொட்டக்காடாக இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலை நிற்கும்போது ஆசிரியர் சிரிச்சுட்டே அதை பார்த்து சொல்கிறான், மிக்க நன்றி ஆண்டவா, மிக்க நன்றி, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை. பக்கத்தில் அந்த மாணவனுக்கு புரியவே இல்லை, இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதில் மரம் ஏதாவது இருக்கா, நிழல் கொடுக்குற மாதிரி இருக்கா, கனி கொடுக்குற மாதிரி இருக்கா, ஏதாவது மலையில் இருக்கக்கூடிய சுனை இருக்கா, தண்ணீர் கொடுக்கறதுக்கு இல்லை, பசியோடையும் பட்னியோடையும் தாகத்தோடையும் நீங்களும் நாளும் காலு பொல்ல பொல்ல நடந்து வரும் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மலை நடுவில் வந்து நிற்கும்போது இதுக்கு போய் நன்றி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டே அந்த ஆசிரியர் சொன்னாராம், இந்த மலை உன்னையும் என்னையும் விட்டு வேறுபட்டு நிற்கிற ஒற்றை காரணம் போதும் இதை நான் நேசிக்க அப்படின்னு சொன்னாராம். இந்த மனோபாவம் வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் கஷ்டமானதை பெற்றடையிறதுக்காகத்தானே நாம் எல்லாம் இருக்கோம். சுலபமானதை கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு என்ன, சுலபம் எல்லாரும் செய்வார்கள். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அழகான மந்திர சாவி உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. இந்த சாவி கொத்து எல்லா மனங்களையும் திறக்கும். ஒரு நன்றி அழகாக மனங்களை திறக்கும். ஒரு மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது மிக அழகாக மனங்களை திறக்கும். ஒரு வணக்கம் மிக அழகாக மனங்களை திறக்கும். இது என்னப்பா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கே அப்படின்னு, குழந்தைத்தனமாக இருக்கிறது தான் இப்போ கஷ்டமான காரியமாக இருக்குது. கலகலன்னு சிரிக்கிறது தான் நமக்கு முடியாததாக இருக்குது. பலூனை விட்டுட்டு அதையே அண்ணாந்து பார்த்துருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு பரவச மூட்டை எதுவுமே இல்லை. ஒரு சின்ன நர்சரி ரைம், மனம் கதவை போல மிக சுலபமாக திறந்து கொள்ளும். எதற்கு தெரியுமா, குட்டி குட்டியான சாவிகளுக்கு இந்த மனம் பட்டுன்னு திறந்துக்குமா. யார்கிட்ட வந்து நிற்கும் போது ஒரு நன்றியும் ஒரு தயவு செய்தும் சேர்த்து பாருங்களேன், மனம் பளிச்சு பளிச்சுன்னு திறந்துக்குமா. இனி மனம் திறக்கிற மார்க்கம் இருக்குமான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உத்தரவாதம் நாம் எடுத்துக்கலாம், நமக்கு கட்டுப்படி ஆகும், நம்மளால முடியும். இப்போ நம்மளால முடியல அப்படின்னா எப்பவுமே முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. எல்லாரும் பார்த்தும் நமக்கு ஒரு புன்சிரிப்பு பத்திரமா வைத்துக்கொள்ள முடியும். எல்லாரும் பார்த்தும் ஒரு புன்சிரிப்பு திருப்பி கிடைக்கலன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. கொடுத்ததெல்லாம் திருப்பி கிடைச்சா யார் தூக்கிட்டு போறது?